மந்திரவாதி மேம்பாடியார் பேயை மந்திர கட்டு போட்டு அடக்கி வைத்து விட்டார். ஆனாலும் அக்ரஹாரத்தில் உள்ளவர்கள் சில விரதங்களை கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு அபாயம் ஏற்படக்கூடும். பல ஆண்டுகள் கழிந்தாலும் இன்னும் பயத்துடன் இந்த அர்ச்சகர் குடும்பத்தின் இன்றைய தலைமுறையினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, கொஞ்ச நாளா உன கவனிச்சுட்டுதான் இருக்கேன், விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சுட்டு இருக்கியா? ஏமாமா அப்படி கேக்குறேன். என்ன காரணத்துக்காக நாம நியம நிஷ்டையோட விரதம் இருக்கணும்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? பேய் பிசாசு மேல நோக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உன் உயிர் மேல நோக்கு ஆசை இல்லைன்னா, உன் இஷ்டத்துக்கு சுத்திண்டே இரு. என்னமாமா நீங்க, எவனாவது உயிர் மேல ஆசை இல்லாம இருப்பானா? நீங்க இந்த ஆத்துல பெரியவா, நீங்க தவறாம இந்த விரதத்தை கடைபிடிச்சாலே போறோம். உங்க ஆசீர்வாதத்தை மீறி எந்த பையன் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. பிரம்மச்சரியம் ஏன் ஒருத்தனுக்கு தானே? முடியலன்னா விட்டுருங்க, ஏன் மத்தவாளியே குத்தம் சொல்றேன். நிம்மதியா குளிக்கலன்னா விடமாட்டேங்கிறேல. இந்த வயசுல நீங்களே பொண்ணுங்களை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிடுறேன். நான் தவறான எண்ணத்துல பாக்கலடா. அத நாங்க சொல்லணுமாமா? யார் அது? நம்ம வேலைக்காரி மீனாட்சி. விட்டாவ ஜாதகத்தையும் சொல்லுங்க. ஐயோ, அவளை பார்த்து என் கண்ட்ரோல் எடுக்க நான் விரும்பல, நான் போறேன். நேக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கு, நீ போய் தொலை. நான் இன்னும் செத்த நாள் குளிக்கணும். மனசக்தி வேணும்டா, மனசக்தி. பெரிய மனசக்தி சொந்தமா சாட்டிக்கே வழி இல்லை. இதுல யானை வாங்க யோசனை வேற. என்னடா அங்க புலம்பிட்டு இருக்கேன்? இல்ல, நீங்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். இது என்னடா அழகு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நீ என்ன பாத்துருக்கணும். நல்ல வேலை நான் பாக்கல. மனசக்தி. சிரிச்சுதான் ஆத்திக்கணும், பிரம்மச்சரியா போயிட்டேனே. இவ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் ஸ்திரீ லோலன் இல்ல. பகவானே, மனசக்தி எனக்கு தரத்துக்கு மறந்து விடாத. மனசக்தியை நீ தர மறுத்தாலும் நானே சொந்தமா மனசக்தியை வரவழைச்சு விடுவேன். கிடைச்சுடுத்து. மீனாட்சி, மீனாட்சி, உடனே வெளியில் வந்துடுறேன். எனக்கு பிரஷர் இருக்கு. என்ன டென்ஷன் பண்ணாத. நீ மீனாட்சி எங்க போய் தொலைஞ்ச? நீ யாரு? என்ன உங்களுக்கு தெரியாது? நான் ஒரு தாசி பொண்ணு. தாசி பொண்ணா? அங்க மீனாட்சி என்ன குளிச்சுட்டு இருந்தா? அவ போயிட்டா, அதான் நான் உங்க பக்கத்துல வந்திருக்கேன். இப்போ இங்க நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு ஒண்ணு பயப்படணும் இல்லையோ?
சாவுனா எனக்கு பயம் இல்ல. என்ன சொல்ற? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். தமாஷ் பண்றிய? அப்ப நீங்க குழந்தையா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து உயிரோட என்ன தீ வச்சு கொளுத்திட்டாங்க. என்ன ஆச்சு தெரியாது பாட்டி, நான் அப்பவே குளிச்சுட்டு உள்ள போயிட்டேன். மாமா குளிச்சுட்டு இருக்கிறச்சே அந்த பக்கம் வேலைக்கார பொண்ணுங்களும் குளிச்சுட்டு இருந்தா. ஒருவேளை இவர் பிரம்மச்சரித்து கைவிட்டுட்டாரோ என்னமோ. அட பகவானே, முதலியாரே உடனே மேம்பாடியாரை வர சொல். தேஜோ பதயே சக்தி ஹஸ்தாய் சூரியோ பதயே நமஹ. பகவானே, இவ்வளவு காலம் நாம எதுக்கு பயந்துட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. கட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வச்சிருந்த கெட்ட ஆவி எப்படியோ தப்பிச்சிருச்சு. வர வழியில அதுக்குண்டான அறிகுறி எனக்கு தெரிஞ்சது. இது எப்படி நடந்தது? இங்க யாராவது பிரம்மச்சரியத்தை கைவிட்டாங்களா? விரதத்தை ஒழுங்கா கடைபிடிக்காம விட்டுட்டாங்களா? பாத்தியா, மந்திரிச்சு கட்டின தாயத்து கூட தொலைஞ்சு போச்சு. கைய நீட்டு, நீ உயிர் பொழைச்சதே ஏதோ பெரும் பாக்கியம்னு நினைச்சுக்கோ. இந்த குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாத்த உங்களால தான் முடியும். உங்களுக்கு தெரியாத என்ன, அவ அவ்வளவு சாதாரணமானவ இல்ல. கர்ப்பமா இருந்தப்ப உயிரோட தீல வெந்தவ. உலகத்துல எந்த ஒரு மந்திரவாதியும் அவ்வளவு சீக்கிரம் அவளை அடைக்க முடியாது. 41 நாள் விரதம் இருந்து ஹோமகுண்டம் வளர்த்து அந்த சக்தியால தான் அன்னைக்கு நான் அவளை அடக்கி வச்சேன். மறுபடியும் நான் கடுமையான விரதம் இருந்தாலும் இல்லைன்னா அவ என்னையே கொண்டுடுவா, அவ்வளவு சக்தி அவளுக்கு. தற்சமயம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. மந்திரிச்சு கட்டின தாயத்தை தொலைஞ்சு போகாம பாத்துக்குங்க. பிரம்மச்சரிய விரதத்தை ஒழுங்கா சிரத்தையோட கடைபிடிங்க. பொண்ணுங்க கூட பழகினாலே விரதம் கெட்டு போயிடுமா? என்ன, கிருஷ்ணனுக்கு பெண்களோட பழகணுங்கிற ஆசை வந்துடுச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற வாரிசுகளான 3 பேரும் கண்டிப்பா பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். முதல்ல அந்த பேய் என் மேலதான் குறி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு. பயப்பட வேண்டாம், அதுக்குதான் மந்திரிச்சு இந்த தாயத்தை உங்க கையில கட்டியிருக்கேன். அவ எந்த ரூபத்திலையும் இங்க வரலாம்.
எப்படி வேணாலும் தொல்ல கொடுக்கலாம். ஆனா இந்த தாயத்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த விதத்திலையும் அவளால உங்களை கொல்லவே முடியாது. ஓம் துஷ்ட கிரக நிவாரணே நமஹ. எனக்கு எனக்கு அம்மா குணா எங்க? குணசேகரன் ஒரு வேண்டுதலுக்காக கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கான். ஓகேவா? வெரி குட், எக்ஸலண்ட். டைரக்டர் சார், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், கோயிலுக்கு போகிறேன்னு பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த வாரமே ரிலீஸ் பண்ணும், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு குணா. ஆ, இன்னைக்கு உன் கூட ஒரு புதுமுகம் நடிக்கிறா தெரியுமா? நடக்கும் பகவானே, பூமியா நீங்க? சுவாமி மௌன விரதம் இருக்காரு. ஈஸ்வரா, அவ்வளவு பெரிய ஞானியா, அவங்களாலதான் மௌன விரதம் இருக்க முடியும். புரியல சாமி, கொஞ்சம் தெளிவா. நீங்க கொஞ்ச நாளாவது இங்க தங்கி இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும். அவசரப்பட்டு போகணும்னு சொல்லிடாதீங்க. இமயமலையில பணி குறுகிறது நின்னாதான் இவர் இங்க இருந்து போவாரு. என்ன என்ன சொன்னாரு? ஒண்ணும் புரியல. பின்ன நீ எதுக்கு சிரிச்ச? புரியலையே, அதான் சிரிச்சேன். அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, சுவாமி என்ன சொல்றாருன்னா, மாமாவோட விரதம் சரியில்லை, மனசுல கலங்க இருக்கு, அவர் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லையா சுவாமி? என்ன ராமோ, என்ன இதெல்லாம்? அதெல்லாம் இல்லையே. செய்ய வச்சிடலாம் சாமி, செய்ய வச்சிடலாம். என்ன என்ன? மாமா இன்னைக்கு பூரா சாப்பிடாம உபவாசம் இருந்து விளக்கு வச்சதும் ராமாயணத்துல கிருஷ்ணந்தாகரம் முழுசா படிக்கணுமா? ஐயோ, இவன் வீணா எதோ சொல்லிட்டு இருக்கான். அவர் அப்படி கூட சொல்லலையே. அவர் அதைத்தான் சொன்னார். இப்படி கைய காமிச்சா ராமாயணம் நோக்கு எப்படி தெரியும்? ஓம பாஷை நீ படிச்சிருக்கேன்? டிவி நியூஸ் இல்ல, அதுல படிச்ச. தகராறு ஒண்ணு வேண்டாம், நான் சொல்றதை கேட்டா போதும். அதான் சரி, நீங்க சொல்லுங்க நியாயத்தை. ராமன் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து ராமாயணம் முழுசையும் பாராயணம் செய்யணும். அதீத பலசாலியான வாலி சுக்ரீவனோடு யுத்தம் புரிய துணிந்தான். பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுக்ரீவனை தாக்க தொடங்கினான். முஷ்டியை மடக்கிக் கொண்டு முகத்தில் ஓங்கி குத்தவே சுக்ரீவன் ஓடி ஒளிந்தான். வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாட நினைக்காதே, என் கையில தாயத்திருக்கு. என்ன அடிச்சு துரத்திடலான்னு பாக்குறியா? நான் ராமாயணம் படிக்கிறது நோக்கு பிடிக்கலையா? அம்மா, இங்க ராமாயணம் படிக்க முடியல. என்கிட்ட விளையாட நினைக்காத, மரியாதையா சொல்றேன். நேக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நான் தான் மாமா. ஓங்கி வச்ச என்ன பாரு, அதை கொடுத்துட்டு போ. இப்ப அந்த கிருஷ்ண பைய வரட்டும், அவனை ஒரு வழி பண்றேன். மாமா படிக்கிற சத்தமே கேட்கலையே வாட்டி, அதுக்குள்ளவா ராமாயணத்தை படிச்சு முடிச்சுட்ட? அம்மா நான் தான். என்ன விளையாட்டுடா இது? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிரு. அப்படின்னா இவர் ராமாயணத்தை மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் இல்ல பாட்டி? ஆமா ஆமா, மறுபடியும் முழுசா படி. பசிக்கிறதே, ரெண்டு வாய் சாப்பிட்டு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பொழுது சாயறதுக்குள்ள ஆத்துக்கு வந்தாகணும்னு. இங்க என்னெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியுமா நோக்கு. பாட்டி, நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்?
போப்பா, நீ போய் சாப்பிட்டு தூங்கு, ரொம்ப நாழி ஆயிடுது, நீ உட்கார்ந்து படிடா. பல்லை கடித்து கொண்டு வாலியும் சுகி வலை சாக்க தொடங்க. கவலைப்படாதீங்க சுவாமி, முதல்ல இந்த பாலை குடிங்க. வேற வழி இல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு நிச்சயம் ஒரு விமோசனம் கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க. டாடி மிசி ஓட்டிக்கிறதுக்கு இங்க ஒன்னும் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் நடக்கல, இதுக்கு வேலை என்னால முடியாது. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாரோ பாத்துருவாங்க. ஐயோ பாக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட நீ எப்படிப்பட்ட ஆள் என்ன? பெருசா பேருதான் அர்ச்சகர் குடும்பம், இந்த குடும்பத்துல தான் நீ பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமாக்கியா? இல்லன்னா என்ன கண்ணாலம் கட்டிக்கினு இப்படி சாமியார் வேஷம் போட்டு விட்டுருப்பியா? கஸ்மாலாம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. கடற்கரை தோட்டத்துல தேங்காய் பறிக்க வந்த என்கிட்ட நீ ஏதோ ரெண்டு வார்த்தை அன்பா பேச, நான் அதுல மயங்கி போய் ஏதோ உங்ககிட்ட உளறிட்டு. ஏதேதோ சொல்லுங்கிய, நீ சொன்னதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் கீதியா? ரோஜி டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லல? இந்த ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கே உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் 10-15 பொண்டாட்டிங்க இருப்பாங்க. சரி இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா பெர்னாண்டஸ் என்ன துரத்தி பிடிச்சி ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிக்கிட்டு போய் கட்டி வச்சாரு. நான் பிரம்மச்சாரியா இருக்கணும், கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு காலை பிடிச்சி கெஞ்சினேன். ஆனா அந்த காலாலேயே என் முகத்துல மிதிச்சாரு. அப்புறம் என்ன மிரட்டி உன்னை என் கூடவே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அனுபவிக்கவே மாட்டேன். அன்னைக்கு கடற்கரை ஓரத்துல நின்னு என்ன பார்த்து நீ ரொம்ப அழகாக்கிறேன்னு சொன்னேன். இதப்பா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நான் உயிரோட இருக்கிறத நீ பாக்கணும்னா மரியாதைய பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்க. சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்ச அப்புறம் சுடுகாட்டுல கடைசியில எழு போடுறத குடும்பம் நடத்த வேண்டிய இருக்கா? அப்போ வாய்க்க பூரா இப்படி சாமியார் வேஷம் கட்டிக்கினு கூத்து ஆடுறதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்த மேம்பாடியா சொல்ற வரைக்கும் யார் அந்த பேமானி? மேம்பாடியா?